ரமேஷ் ஒரு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர். ஒரு மாசத்துக்கு முன்னாடி தான் தன்னோட மனைவி அவந்திகா அப்புறம் பையன் ரிங்குவோட அவங்களோட புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனாரு. ஃபாரஸ்ட் ஆஃபீஸரா இருந்ததுனால அவரோட வீடு சிட்டியை விட்டு தாண்டி ஒரு காட்டு பக்கத்துல கொடுத்தாங்க. ரிங்குக்கு 10 வயசு, அதனால அவனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அங்கே இல்லையேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணான். அப்புறம் அவனுக்கு அங்கே இருக்கவும் பிடிக்கல. ஒரு நாள் ராத்திரி ரிங்கு தான் பெட்ல படுத்துட்டு இருக்கும்போது ஃபுட்பாலால யாரோ தரையில அடிக்கிற மாதிரி ஒரு சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு. அவன் தன்னோட ரூமை விட்டு அந்த சத்தம் கேட்கிற வழியில போனான். அப்ப ஒரு அறைக்குள்ள அவன் போனான். அங்க தரையில ஒரு கதவு இருக்கிறத அவன் கவனிச்சான். அட, இங்க தரையில எதுக்காக ஒரு கதவு இருக்கு? ரிங்கு அந்த கதவை திறந்தான். அங்க இருக்கிற படிக்கட்டு வழியா அண்டர் கிரவுண்டுக்கு போனான். அப்ப ரிங்கு அங்க பார்த்தான். அவன் வயசு கொண்ட ஒரு பையன் கையில ஃபுட்பாலோட அவன் முன்னாடி நின்னுட்டு இருந்தான். அந்த பையனோட கண்களுக்கு கீழே கருப்பு நிறத்துல சுருக்கம் இருந்தது. தலை முடியும் கலைஞ்சிருந்தது. அந்த ஃபுட்பாலும் பார்க்க வித்தியாசமா ரொம்ப பயங்கரமா இருந்தது. ஆனா ரிங்கு ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவன் வயசுல ஒரு பையனை பார்த்தான். அதனால அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஹலோ ஃப்ரெண்ட், என் பேரு ரிங்கு. நீ யாரு? என் பேரு ஜதீன். நீயும் இங்கதான் இருக்கியா? ஆமா, நான் இங்க ரொம்ப வருஷமா இருக்கேன். நான் இங்கே வந்ததுலேருந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. இங்கே எனக்கு யாருமே ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நீ எனக்கு ஃப்ரெண்டாக இருப்பியா? ரிங்கு அவனுக்கு கை கொடுத்தான். ஜதீனும் ரிங்குக்கு கை கொடுத்தான். இன்னிலேருந்து நாம ஃப்ரெண்ட்ஸ். நீ என் கூட ஃபுட்பால் விளையாடுவியா? விளையாடுற ஃப்ரெண்ட், ஆனால் இப்போ எனக்கு தூங்குறதுக்கான நேரம். நாம நாளிலேருந்து விளையாட ஆரம்பிப்போம். சரி, ஆனால் எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணு. என்ன ப்ராமிஸ் ஃப்ரெண்ட்? நான் உனக்கு மட்டும்தான் ஃப்ரெண்ட், அதனால நீ யார்கிட்டயும் என்ன மீட் பண்ண சொல்லி சொல்லக்கூடாது. நாம ரெண்டு பேரும் தனியாக தான் எப்பவும் விளையாடணும். ஓகே ஜதீன், நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன். அப்படி சொல்லிட்டு ரிங்கு அவனுக்கு குட் நைட் சொன்னான். அப்புறம் பேசாம அந்த அண்டர் கிரவுண்ட்ல இருந்து வெளியே வந்து தன்னோட ரூமுக்கு போயிட்டான். மறுநாள் ரிங்கு தன்னோட லஞ்சை முடிச்சுட்டு அவனோட ரூமுக்கு போனப்ப அங்க பெட்ல ஜதீன் உட்காந்துருக்கிறத அவன் பார்த்தான். ஏ ஜதீன், நீ எப்ப வந்த? நான் இங்கே தான் இருக்கேன். நேற்று தானே நான் உங்ககிட்ட சொன்னேன், வா விளையாட ஆரம்பிப்போம். இப்படி சொல்லிட்டு இன்னொரு கையில் அவன் மறைச்சி வச்சிருந்த கத்தியை ரிங்கு கிட்ட காட்டினான். ஆனால் இதனால நம்ம கையிலேருந்து ரத்தம் வருமே. இப்போ ஜதீனுக்கு கோபம் வந்துடுச்சு. அப்புறம் முறைச்சிக்கிட்டு என்ன சொன்னானா? அப்படின்னா நீ விளையாடலன்னா நான் போகிறேன். இல்லை ஃப்ரெண்ட், நான் விளையாடுறேன். சரி வா, ஸ்டார்ட் பண்ணலாம். கேட்டுட்டு ஜதீன் சிரிச்சான். அப்புறம் தன்னோட கையில கத்தியை வச்சு பேரை எழுதினான். ஜதீனோட கையில கொஞ்சம் கூட ரத்தம் வரல, வெறும் கீறல் தான் இருந்தது. இந்தா இப்போ உன்னோட டர்ன். அதை கேட்டுட்டு ரிங்கு அவன் கையில இருந்து கத்தியை வாங்கினான். தன்னோட கையில அவன் கிழிக்கத்தான் இருந்தான். அப்ப ரூம்குள்ள அவந்திகா வந்துட்டா. அவன் கையில கத்தி இருக்கிறத பார்த்துட்டு அவ பயந்துட்டா. உடனே ரிங்கு கையில இருந்து கத்தியை பிடுங்கி வீசிட்டா. ஜதீன் அந்த இடத்த விட்டு மறைஞ்சிட்டான். உன்னோட கையில இந்த கத்தி எப்படி வந்தது? மம்மி, நான் ஜதீன் கூட விளையாடிட்டு இருந்தேன். யாரு ஜதீன்? அவன் என்னோட புது ஃப்ரெண்ட் மம்மி. ஆனா அவன் எங்க இருக்கான்? மம்மி இவ்வளவு நேரம் இங்க தான் இருந்தான், இப்போ எங்க போனான்னு தெரியாது. ரிங்கு தனிமையில இருக்கறதால ஃபீல் பண்றானே அவந்திகா நினைச்சிட்டா. அதனால தான் இந்த மாதிரி இமேஜினரி ஃப்ரெண்டை ஏற்படுத்திட்டானே அவ நினைச்சிட்டா. சாயந்திர சமயத்துல ரிங்குக்கு ரொம்ப போர் அடிச்சது. அதனால மறுபடியும் யாருக்கும் தெரியாம ஜதீனை பார்க்கிறதுக்கு அண்டர் கிரவுண்டுக்கு போனான். அங்க அவன் ஜதீனை பார்த்தான். அவன் கண்ணை கட்டி விளையாடலாமான்னு இவனை கூப்பிட்டான். அவன் ரிங்குவோட கண்ணில் கட்டை கட்டி விட்டான். அப்புறம் போய் மறைஞ்சிக்கிட்டான். அவன் ரிங்குக்கு குரல் கொடுத்து அவன் இருக்கிற பக்கத்தில் கூப்பிட்டான். ரிங்கு அவனோட குரலை ஃபாலோ பண்ணி போனான். ரிங்கு படிக்கட்டு வழியாக ஏறி மாடிக்கு போய் சேர்ந்துட்டான். அவன் அங்கே நேராக மூலையில் போய் நின்னுட்டான். ஜதீன், நீ எங்கே இருக்க? ரிங்குவோட குரல் கிச்சனில் இருந்த அவந்திகாவுக்கு கேட்டுச்சு. அவந்திகா கிச்சன்ல இருந்து உடனே மாடிக்கு ஓடி வந்தா. ரிங்கு அங்க மாடியில எட்ஜில் நின்னுட்டு இருந்தான். அவன் கொஞ்ச நேரத்துல விழ இருந்தான். ஆனா அவந்திகா அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே அவன் கிட்ட போய் சேர்ந்துட்டா. அவர் ரொம்பவே பயந்து போயிட்டா. அப்புறம் ரிங்கு கண்ணில் இருந்த கட்டை அவுத்துட்டு அவ கேட்டா, கண்ணா நீ இங்க இருந்து குதிக்க இருந்த, ஒருவேளை கீழே விழுந்திருந்தா? அவந்திகா இதுக்கு மேல அதிர்ச்சியில எதுவும் பேச முடியல. மம்மி, நான் ஜதீன் கூட விளையாடிட்டு இருந்தேன். இப்போ அவந்திகா அவனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அவ உடனே ரமேஷ்க்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொல்லிட்டா. ரமேஷும் லேட் பண்ணாம அப்பவே அவனோட வீட்டுக்கு ஒரு தாந்திரிகரை கூட்டிக்கிட்டு வந்துட்டான். தாந்திரிகர் ரிங்குவை பார்த்தாரு. அப்புறம் அவன்கிட்ட பேச ஆரம்பிச்சாரு.
கண்ணா, இப்போ இந்த சமயம் உன் ஃப்ரெண்ட் ஜெத்தின் இங்க தான் இருக்கானா? இல்ல அங்கிள், அவன் இப்ப இங்க இல்ல. அவனை நீ முதல்ல எந்த இடத்துல வச்சு பார்த்த? எங்க வீட்டுல ஒரு ரூம் இருக்கு, அது உள்ள அண்டர் கிரவுண்ட்ல நான் அவனை பார்த்தேன். இதை கேட்டதும் தாந்திரிகர், ரமேஷ், அவந்திகா மூணு பேரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இவன் ஏதோ அண்டர் கிரவுண்டை பத்தி பேசுறான்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்புறம் மூணு பேரும் சேர்ந்து ரிங்குவோட அண்டர் கிரவுண்டுக்கு போனாங்க. கண்ணா, உன் ஃப்ரெண்டை கூப்பிடு. அங்கிள், அவன் என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கியிருக்கான், என்னை தவிர வேற யாரையும் அவன் மீட் பண்ண மாட்டேன்னு. இல்லைன்னா எங்க ஃப்ரெண்ட்ஷிப் கட் ஆயிடுமா? தாந்திரிகர் ரமேஷ் கிட்ட சொன்னாரு, இன்னைக்கு ராத்திரி வந்து ஜதினோட ஆத்மாவை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுறேன்னு சொன்னாரு. அப்புறம் அவர் வர வரைக்கும் ரிங்குவை தனியாக விட வேண்டாம்னு சொல்லிட்டு போனாரு. ராத்திரி 10 மணிக்கு அப்புறமா தாந்திரிகர் சில ஏற்பாடுகளோடு அந்த வீட்டுக்கு வந்தார். ரமேஷ், அவந்திகா, ரிங்குவோட அவர் அண்டர் கிரவுண்டுக்கு போய் தன்னோட பூஜையை ஆரம்பித்தார். அவருக்கு முன்னாடி ஓமங்குண்டத்தில் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. அவருக்கு எதிர்க்க ரிங்குவை உட்கார வச்சாரு. அவர் கையில் ஒரு தண்ணி பாத்திரம் இருந்தது. மந்திரத்தை ஜபிச்சுக்கிட்டே அந்த ஓமங்குண்டத்தில் அந்த தண்ணியை மறுபடியும் தெளிச்சாரு. அதுக்கப்புறம் அவர் ரிங்கு மேல தண்ணி தெளிச்சாரு. அப்புறம் சொன்னாரு, ஜதின், உன்னுடைய ஆத்மா இங்க இருந்ததுன்னா அப்புறம் என் கூட வந்து பேசு. இப்படி சொல்லிட்டு ரிங்கு மேல அந்த தண்ணிய மறுபடியும் தெளிச்சாரு. ரிங்குவோட பிஹேவியர் மாற ஆரம்பிச்சது. அப்புறம் அவனோட கண்கள் சகப்பாயிடுச்சு. அவனுக்குள்ள ஜத்தினோட ஆத்மா நுழைஞ்சிடுச்சு. அப்புறம் ரமேஷும் அவந்திகாவும் இத பாத்துட்டு கொஞ்சம் பயந்துட்டாங்க. கண்ணா, ஜதின், நீ ஏன் உன் ஃப்ரெண்டு ரிங்குவோடைய உயிரை பறிக்கணும்னு நினைக்கிற சொல்லு. ரிங்குவோட குரல் மாறி போச்சு. அவன் ரொம்ப வேதனையோட பேச ஆரம்பிச்சான். நான் இங்கே என் அப்பா அப்புறம் என் சின்னம்மா கூட இருந்தேன். அவங்க என் மேலே ரொம்ப கோபப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்னை வீட்டில் தனியாக கூட விளையாட விட மாட்டாங்க. ஒரு நாள் நான் அண்டர் கிரவுண்டில் விளையாடுறத அவங்க பார்த்துட்டாங்க. அவங்க என்னை பயங்கரமாக அடித்தாங்க. என்னை அண்டர் கிரவுண்டில் விட்டுட்டு வெளியிலேருந்து கதவை சாத்திட்டு போயிட்டாங்க. அவங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, நான் எங்கேயோ ஓட்டிட்டு தாவோம், அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. எங்கே இருக்கேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. கொஞ்சம் நாளில் எனக்கு மூச்சு அடைக்க ஆரம்பிச்சுது. நான் ரிங்குவை பார்த்த மாதிரி தான் அவங்கள பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி விளையாடியே நான் அவங்கள கொண்டுட்டேன். நான் இந்த வீட்டில் விளையாடுறதுக்கு தவிச்சிட்டு இருந்தேன். ஆனால் என்னை இங்கே விளையாட விடலை. அப்புறம் இனிமேல் இந்த வீட்டுக்கு வர எந்த குழந்தைங்களையும் நான் விளையாட விட மாட்டேன். இதே மாதிரி நான் எல்லாரையும் கொண்டுகிட்டு இருப்பேன். இதை கேட்டதும் ரமேஷும் அவந்திக்காவும் ரொம்ப பயந்து போயிட்டாங்க. யார் உன்னை கொடுமை செஞ்சாங்களோ அவங்களுக்கான தண்டனைய அவங்களுக்கு நீ கொடுத்துட்ட. இனிமே முக்தி கொடுக்க வேண்டியது உனக்கு என்னுடைய வேலை. ரிங்கு எந்த விதத்திலயும் குற்றவாளி கிடையாது. நீ அவனை விட்டுடு, முக்தி அடைஞ்சிக்க. ஜத்தினோட ஆத்மா ரிங்கோட உடம்ப விட்டு போயிடுச்சு. அப்புறம் அவன் மயக்கமாயிட்டான். ரமேஷும் அவந்திக்காவும் ரிங்குவோட மயக்கத்தை தெரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. நீங்க பயப்படாதீங்க, இவன் கொஞ்ச நேரத்துக்கு மயக்கத்துல இருப்பான். ஜத்தினோட பிணம் இங்கதான் எங்கேயாவது இருக்கும். அவனுடைய பிணத்தை கண்டுபிடிச்சு அதுக்கு ஈமச்சடங்குகளை செய்யணும். அப்பதான் அவனுக்கு முக்தி கிடைக்கும். ரமேஷும் அவந்திக்காமும் அவங்கவுங்க மொபைல் ஃபிளாஷ ஆன் பண்ணிக்கிட்டு பிணத்தை தேட ஆரம்பிச்சாங்க. ஒரு மூலையில கெட்ட நாத்தம் வீசுச்சு. ரெண்டு பேரும் போய் பார்த்தாங்க. அங்க ஒரு எலும்பு கூடு இருந்தது. தாந்திரிகரை அந்த எலும்பு கூடு கிட்ட கூட்டிட்டு போனாங்க. இந்த எலும்பு கூட ரொம்ப ஜாக்கிரதையா வெளியில எடுங்க. விடியறதுக்கு முன்னாடி நாம இதுக்கு கடைசி ஈமச்சடங்குகளை முடிக்கணும். ரமேஷும் அவந்திக்காவும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்து அந்த எலும்பு கூட எடுத்து வெளியே மைதானத்துக்கு கொண்டு போனாங்க. தாந்திரிகர் அந்த இடத்துல எல்லா காரியங்களோட அவனோட இறுதி சடங்கை முடிச்சாங்க. எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற நெருப்பு அணைஞ்சதுமே ஜெத்தினுக்கு நிரந்தரமான முக்தி கிடைச்சது. அப்புறம் ரிங்குவுக்கும் குணமாகி சுயநினைவுக்கு வந்தான்.